Okay. Hi friends and parents. So இது வரைக்கும் என்னோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் போட்டு இருந்திருப்பேன். இது ஃபர்ஸ்ட் வீடியோ என்னோட ஃபுல் வீடியோ. ஸோ இன்னைக்கு நான் என்னோட சேனல் வந்து என்ன வந்து அனலைசிஸ் பண்ணி போட்டிருக்கேன்னா, ஸோ என்னோட சேனல் ஃபுல்லாக எஜுகேஷன் ஓரியன்ட் தான் போட்டிருக்கிறேன். ஸோ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற என்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகேங்களா? ஸோ இதில் இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் பெஸ்ட் காலேஜ்னு சூஸ் பண்ணுறது நமக்கு நிறைய பேர் நிறைய டவுட் இருக்குது. அட் த சேம் டைம் மெட்ரோ அண்டு டவுன் அண்டு சிட்டி சைடு இருக்கிற பசங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் சைடு இருக்கிற பசங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனை வந்து இது இருக்குது, ஓகேங்களா? எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறது, ஸோ ஒரு சில பேர் தப்பான கைடன்ஸ் வந்து பண்ணுறாங்க பசங்களுக்கு. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்கல்டி ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கே போய் பசங்களை வந்து அவங்க காலேஜில் வந்து சேர்த்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்பான மிஸ்கைடன்ஸ் எல்லாம் வந்து நடக்குது. ஸோ இது வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணணும்னு ஒரு பர்பஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வந்து பேசலாம் இருக்கிறேன் இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும், ஓகேங்களா? உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கிறேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 காலேஜஸ் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த காலேஜ் வந்து எவ்வளவு கட் ஆஃப் வரும், மேக்ஸிமம் வந்து கிடச்சிருக்கு, ஸோ மினிமம் வந்து என்ன கிடச்சிருக்கு, எந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம், இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேம்பஸ் கிண்டி, ஓகேங்களா? இதனோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1, காலேஜ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 0001, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எஸ்எஸ்னு வந்து போட்டிருப்பாங்க, அது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜ். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய காலேஜ் இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கோர் டிபார்ட்மெண்ட். ஸோ கோர் டிபார்ட்மெண்ட் எய்டட் முடிஞ்சளவு கிடையாது, ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுக்காக தான் சொல்கிற மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ மற்ற எல்லாமே வந்து சேம் தான், செல்ஃப் சப்போர்ட்டிங் எடுத்தாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் வந்துருக்கு, நல்ல ஸ்கோப் இருக்குது. ஏன் வந்து நம்ம ஒரு ஆர்டினரி காலேஜ் டோட் 2 காலேஜுக்கு ஜாயின் பண்ணுறது நம்ம டோட் 1 காலேஜுக்கு வந்து போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போசர் வந்து நிறைய வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் திங், ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி எக்ஸ்போசர் வந்து கிடைக்கணும், உங்களுக்கு முடிஞ்சோன்னா பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு 99% வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வர்றவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 195 கட் ஆஃப் அந்த மாதிரி தான் வந்து வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல வந்து போகும்போது, ஸோ பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா படிக்கிற பசங்களாக இருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல சேலரியில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கலுக்கு போகலான்னு வந்து படிச்சிருப்பீங்க, ஸோ சப்போஸ் கிடைக்கும் இதுக்கு வந்து வரேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பான மிஸ்கைடன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அவாய்ட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கோர் டிபார்ட்மெண்ட் என்னென்ன ஸ்க்ரீன் வந்து போடுறேன் பார்த்துக்கோங்க. சிஎஸ்சி, இசிஇ, IEEE, மெக்கானிக்கல் அண்டு சிவில், ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது உங்களுக்கு, ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 13 டிபார்ட்மெண்ட் பக்கம் இருக்கும்போது இருக்குது. ஸோ இதில் நம்ம கோர் டிபார்ட்மெண்ட்டை வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ கோர் டிபார்ட்மெண்ட் வந்து ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து 2 டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எய்டட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங். எய்டடுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் என்ன டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எய்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான், மற்றபடி ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 198 கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓசி. பிசி வந்து பார்த்தீங்கன்னா 196.5 வந்து லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆனது, இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆனது வந்து நான் வச்சு அனலைசிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிசி முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா 197.5 வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி எஸ்சி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 194.75, 190.25, ஓகேங்களா? ஸோ ஃபெஸ்ட் ரிசர்வேஷன் எஸ்சிஏ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கிடையாது, செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் வந்து சீட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அது வந்து 182 வரைக்கும் இருந்திருக்கு லாஸ்ட் இயர், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும், ஓகேங்களா? எஸ்டி கேட்டகரிக்கு 171 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங் கோடில் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் காலேஜ் 1 வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து சூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த 5 டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த 5 டிபார்ட்மெண்ட் கிடைக்கலையா உங்களுக்கு, அடுத்த காலேஜ் வந்து நீங்கள் டாப் 5 காலேஜஸ் வந்து வேறு ஏதாவது கிடைக்கிதான்னு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போகலாம், ஓகேங்களா? நீங்கள் இல்லை காலேஜ் இன்ஜினியரிங்கே கிண்டிலே தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் முடிவு கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க,
ஏன் வந்து நான் சொல்கிறேன் பின்னாடி வந்து நம்ம ஒரு இதுக்கு தனியாக நம்ம வீடியோ நம்ம போடணும் ஓகேங்களா. அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இதை விட அதிகமான ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபில்லாரோட காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் வந்து இருக்குது ஓகேங்களா. பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஓகேங்களா. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ப்ளஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் ரெண்டுமே இருக்குது சரிங்களா. நீங்கள் செல்ஃப் சப்போர்ட் எஸ்எஸ்எஸ்எஸ் ப்ராக்கெட்டில் வந்து போட்டிருப்பாங்க கோர்ஸுக்கு முன்னாடி, அதை எடுக்கும்போது கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எடுக்கிறோம் ஒரு ஒரு 90,000 to 1,00,000 ஃபீஸ் கட்டுறதுனா கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எய்டட் கோர்ஸ் வந்து செல்ஃப் சப்போர்ட் எஸ்எஸ்எஸ் போடாத முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா. ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதே மாதிரி சிஎஸ்சிஇசிஇ எல்லாமே செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்குது. ஸோ அது கிடைக்கலன்னா அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட்லேயே வந்து கிடைச்சிருக்கு. எய்டட் கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம அடுத்தது வந்து போகலாம். ஸோ இப்போ ரெண்டு காலேஜ் வந்து பார்த்துட்டு ஒன்று காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேம்பஸ் கிண்டி கேம்பஸ், அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி காலேஜ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி. ஸோ தேர்ட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்குது எம்ஐடி கேம்பஸ் காலேஜ் நம்பர் 3 வந்து வச்சுக்கலாம். ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிண்டி கேம்பஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ்னு ஒரு கேம்பஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு நான் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி பக்கத்துலேயே இருக்கிறேன்னு தாமரம் போகிறதுக்கு எனக்கு தூரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை அதே அந்த கேம்பஸ்குள்ளேயே படிக்கணும். ஏசிடி கேம்பஸ் வந்து இருக்குது, இது வந்து கிண்டிக்கு ஒட்டினா அப்படியே அங்கேயே உள்ளேயே தான் வந்து இருக்குது ஓகேங்களா. நீங்கள் வெளியெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணால் அதே கேம்பஸில் தான் வந்து ரெண்டு பேரில் வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் மாதிரி தான் வந்துருக்குது ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேரியாக இருக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஓகே 1 2 3 4 5. ஸோ இந்த மூணு காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் சிஇஜி கேம்பஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் எம்ஐடி கேம்பஸ் சரிங்களா. ஸோ எம்ஐடி கேம்பஸ் வந்து போகிறோம் சரிங்களா. எம்ஐடி கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 004 கவுன்சிலிங் கோடு வந்து எனது 004, பிஹெச்டி காலேஜோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2006 ஓகேங்களா. இதிலே அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், செல்ஃப் சப்போர்ட்டிங் முடிஞ்சளவுக்கு எடுக்காதீங்க. செல்ஃப் சப்போர்ட்டிங் எடுக்காமல் கோர் டிபார்ட்மெண்ட் எடுங்க சரிங்களா. கோர் டிபார்ட்மெண்ட் நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை தவிர மற்ற முடிஞ்சளவுக்கு எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன எடுக்கலாம்னு வந்து பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 004. ஸோ இந்த 004 வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எய்டட் காலேஜஸ் வந்து எய்டட் கோர்சஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எய்டட் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இசிஇ வந்து இருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கீழே தான் வந்து வருதுங்க ஓகேங்களா. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் செல்ஃப் சப்போர்ட்டிங் கீழே தான் வந்து வருது. ப்ரொடக்ஷன்லாம் வந்து எய்டட் கீழே வந்து வருது. ஸோ உங்களுக்கு ப்ரொடக்ஷன் விருப்பம் இருந்தால் எடுங்க ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த நாலு காலேஜ் வந்து முடிஞ்சதுங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ சூப்பர் காலேஜுங்க, இதை வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன். இது கோயம்புத்தூர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜா காலேஜ், ஜிசிடி காலேஜ், ஜிசிடி கேம்பஸ் வந்து கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்லேயே இருக்குது, பிஹெச்டி பக்கத்தில் இருக்குது. ஜிசிடி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே இருக்குன்னா உங்களுக்கு தடாகம் ரோட்டில் வந்துருக்குது ஓகேங்களா. ஸோ இது சாய்பாபா கோயில் இருந்து உள்ளே வந்து போகணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து மதுரையில் இருக்குது. இந்த மூணு காலேஜ் வந்து ஒரே ஈக்குவலாக வந்து ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ நான் மதுரையில் இருக்கிறேன், எனக்கு வந்து ஜிசிடி வந்து போய் எடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா வேணாம். பக்கத்தே ஒரு நல்ல காலேஜ் இருக்கும்போது நீங்கள் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் சரிங்களா. ஏன் வந்து சொல்லணும், போய் ஹாஸ்டலில் போய் நம்ம ஸ்டே பண்ணணும். ஸோ தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல காலேஜ் இருக்குது, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 காலேஜஸ் வந்து கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் ஆஃப் இன்ஜினியர் டெக்னாலஜி, அது தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது மூணோட கவுன்சிலிங் கோட் வந்து பார்க்கலாம். ஸோ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஃபில்லாகுது.
சரிங்களா. ஸோ இது ஈக்குவலாக வந்து பிஎஸ்சிக்கு ஈக்குவலாகவே வந்து ஃபில் ஆகும். ஓகேங்களா, இது வந்து ஒரு அட்டானமஸ் எய்டட் காலேஜ் தான் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேக்ஸ் நல்ல செல்ஃப் சப்போர்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது சரிங்களா, எய்டட்ல வந்து இருக்குது. அதே வந்து மெக்கானிக்கல் வந்து எய்டட் இருக்குது, எலக்ட்ரிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா எய்டட் இருக்குது. எலக்ட்ரிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 186-185 வரைக்கும் வந்து கிடச்சிது. இந்த வருஷம் எல்லாத்துக்கும் 185 வரைக்கும் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம் ஓகேங்களா. ஸோ நம்ம கிடைக்காம போயிடும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஆர்டரில் வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க, எத்தனை காலேஜ் வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் ஆன்லைன் நிறையா யூடியூப்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, எப்படி வந்து காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது, நிறைய வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் அதையும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரேங்க் லிஸ்ட் தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சரி. இந்த ரேங்க் லிஸ்ட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகணும்னு பாருங்கள். அந்த ஆர்டரில் வரிசையாக வந்து இந்த காலேஜில் போட்டுவோம். இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கல, அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து இந்த டாப் 10 காலேஜஸ் வந்து போடுங்க. ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி இசி ட்ரிபிள் இ நீங்கள் மூணு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரே கோர் கீழே வந்துடுவீங்க. நீங்கள் எங்கே வேணால் வந்து ஜாப்புக்கு ஐடிக்கு வந்து போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி மெக்கானிக்கல் அண்டு சிவில், ஸோ மெக்கானிக்கல் எடுத்தாலும் வந்து ஐடிக்கு வந்து வர்றாங்க, நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. மெக்கானிக்கல் கிடந்து மெக்கானிக் கோர் வந்து போகிறவங்க நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் வந்து செப்பரேட் கோர் ஓகேங்களா. ஸோ ஆதிகாலத்துலேருந்தே வந்து இந்த இந்த டெக்னாலஜி வந்து என்றைக்குமே வந்து சிவிலுக்கு ஒரு நல்ல ஸ்கோப், அதுன்னு ஒரு பெஞ்ச் மார்க் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அது வந்து நீங்கள் சிவில் நல்ல ஒரு நம்ம அப்பா வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் இருப்பாங்க, கான்ட்ராக்டர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம இதை எடுத்து படித்தோன்னா கொஞ்சம் நல்ல ஸ்கோப் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நினைக்கிறவங்க சிவில் வந்து போகலாம். அட் த சேம் டைம் இது இல்லாமல் தனியாக வந்து நம்ம பண்ணுறவங்க இவங்களும் வந்து என்ன பண்ணால் சிவில் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி வந்து போகலாம் ஓகேங்களா. ஸோ ஏன்னா நான் வந்து சிவில் கிடையாது, ஆக்சுவலாக நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ ஏன்னா சிவில் பற்றி எனக்கு ஐடியா கிடையாது, அதனால் நான் இதை பற்றி பேச விரும்பல ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் ஒரு ஐடியா இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் சிஎஸ்சி இசி ட்ரிபிள் வந்து நல்ல ஐடியா இருக்குது, நீங்கள் இது வேணால் எடுத்து வந்து படிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோப் வந்து இருக்குது. இப்போது கரண்ட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இசி எடுத்து படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் லைனுக்கு, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் லைனுக்கு போகிறக்கோ இல்லை ஐடி லைனுக்கு போகிறக்கோ ஒரு எப்போவுமே இசி வந்து ஒரு பேக் போன் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சிஎஸ்சி, அதுக்கப்புறம் இப்படி இல்லை நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக தான் ஆகணும், ஒரு ஐடி ஃபீல்டுக்கு தான் வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்டர் யூ கேன் கோ வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓகேங்களா. தெர் இஸ் நோ ஆப்ஷன் உங்களுக்கு, நீங்கள் இசி எடுத்துகிட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிறது வந்து ஒன்றால் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸஸ் வந்து வேணும் ஜாப்பில் அப்படிங்கிற போகிறவங்க ஈஸி, அதுக்கப்புறம் ட்ரிபிள் இ வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். லைக் எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், நான் வந்து ஐடி தான் வந்து போகணும்னு நினச்சி நீங்கள் கம்ப்யூட்டர் டேரெக்டாக எடுத்துட்டு போயிருங்க, சும்மா போய் கண்டவங்களும் சொல்கிறது வந்து கேட்டிருக்காதீங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து கவுன்சிலிங் கோட் வந்து நான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ கவுன்சிலிங் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டெக்னாலஜி 2007 ஓகேங்களா. ஸோ இந்த 2007 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 187 வரைக்கும் வச்சு. ஜிசிடி வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இதனோட கவுன்சிலிங் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 2005 ஓகேங்களா. 2005 ஓகேங்களா. இந்த 2005 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதே மாதிரி தான் நான் சொன்னேன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எய்டட் தான். இங்கே கவர்மெண்ட் காலேஜ் டெக்னாலஜி கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங்கே கிடையாது, இது எல்லாமே எய்டட் தான். நீங்கள் கண்ண மூடிட்டு இது வேணால் எடுக்கலாம் சரிங்களா. நீங்கள் அந்த இதே வந்து பார்க்க வேண்டியது, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க நல்லா வந்து நோட் பண்ணிக்காங்க, போடும்போதே வந்து எய்டட் சூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டுக்கிறேன், தப்பு செஞ்சிடாதீங்க சரிங்களா. ஒரு 30,000 டிஃபரெண்ட் வந்து வரும். ஸோ நீங்கள் எந்த காலேஜில் வேணால் நீங்கள் இதில் எடுத்து படிக்கலாம் ஓகேங்களா. நான் ஹாஸ்டல் தான் முடிவாயிடுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக என்னோட சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 190 கட் ஆஃப். ஸோ 195 இந்த போகல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ், அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஐடி, அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போகலாம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஓகேங்களா. ஓகே, ஸோ டாப் 5 காலேஜஸ் வந்து நம்ம பார்த்தோம். இந்த டாப் 5 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஏதாவது வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள். அட் த சேம் டைம் இந்த டாப் 5 காலேஜில் ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் வந்து காலேஜ் வந்து ஃபில் ஆகுது ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவசுப்ரமணியம் நாடர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 காலேஜ், 6-7 காலேஜ் பக்கமே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கவர்மெண்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஜிசிடி கோயம்புத்தூர், இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரியில் வந்து வச்சிருக்கிறேன், அதனால் நான் விட்டுட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த தியாகராஜா மூணு கவுன்சிலிங் கோட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காமல் நான் பின்னாடி நான் போடுறேன். நான் தியாகராஜாவோட கவுன்சிலிங் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 5008. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எய்டட் காலேஜ் தான், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்
செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் இருக்குது. செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கு இதுக்கு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை எடுத்துக்கோங்க, எய்டர் எடுத்துகிட்டு அது இல்லைனா செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு பெஸ்ட் காலேஜஸ் வந்து ஒரு சொல்ல போனோம்னா ஒரு ப்ரைவேட் காலேஜ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவசுப்ரமணியனோட காலேஜ் இன்ஜினியரிங். இந்த அஞ்சலி வந்து நான் கோர் வந்து படிக்கல, நான் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எஸ்எஸ்என் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் வந்து இருக்குது. ஸோ இதனோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1315 சரிங்களா. ஸோ பாருங்க இது வந்து 1315 ஸோ லாஸ்ட் இயரோட நீங்கள் போய் நெட்லேயே அடிச்சு பாருங்கள் டிஎன்இஏ 2020 கவுன்சிலிங்கில் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து கியூப் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய யூடியூபர் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நம்ம அன்யூனிவர்சிட்டி அந்த டோட்டோட கவுன்சிலிங் வெப்சைட் போனாலும் வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதுனா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு வந்து ஒரு லிங்க் இருக்குது. கட் ஆஃப் மார்க் லிங்க்கில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்னு ஒரு லிங்க் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கொண்டு நீங்கள் அனலைசிஸ் வந்து பண்ணிக்கலாம். எத்தனை என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அனலைசிஸ் பேப்பர் எடுத்து எழுதுங்க உட்காந்து, ஏன்னா இதுதான் வந்து உங்களோட லைஃப் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க, என்ன டிபார்ட்மெண்ட் நான் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுங்கள் 1 2 3 4 5 6 7 8 10 ஓகேங்களா. நீங்கள் எத்தனை காலேஜ் வேணால் ஆட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த காலேஜ் கிடைக்கலன்னா இந்த காலேஜில் அடுத்த டிபார்ட்மெண்ட் நான் என்ன சூஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன். இதில் வந்து டேங்கிங் வந்து போடுங்க, போட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த காலேஜஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வர்றதை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை.